Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்து ஒரு டிசைனிங் வீடியோ. ரொம்பவே சிம்பிளான ஒரு டிசைன், பட் சேம் டைம் ரொம்ப அழகாக இருக்கும். நான் வந்து இது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். சாரி பார்த்திங்கன்னா, சாரி எனக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணியிருந்தாங்க, ப்ளவுஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்க. அது வந்து இந்த போச்சம்பள்ளி இக்க தந்த மாதிரி ஒரு வீவ் வந்த சாரி, அது சில்க் சாரி. ஸோ எனக்கு வந்து சாரி கலர் மட்டும் இந்த கலர், நல்ல ஒரு டார்க் கான கலர், நல்ல கலர். ஸோ இதோட ஷேட் வந்து அதில் இல்லை, ஸோ அதனால் சொல்ல முடியல. இந்த வீடியோவில் இந்த ப்ளவுஸ் வந்து எப்படி எனக்கு டைம் இந்த ப்ளவுஸுக்கு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, சேம் டைம் அவங்க சிம்பிளாக கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம அது எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ளஸ் வந்து ஒருத்தங்க ரொம்ப நாளாக எப்படி புட்டாஸ் கொடுக்கலாம், அதுக்கு ஒரு ஐடியா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான ஒரு சின்ன ஒரு டிப்ஸும் நான் வந்து இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து என்ன மாதிரி சாரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி போச்சம்பள்ளி இக்கிற மாதிரி சாரி, 3/4 ஸ்லீவு, ரொம்ப குட்டி ப்ளவுஸ். ஸோ இதுக்கு வந்து ரொம்பவே சிம்பிளாக ஒர்க் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். பட் வந்து இது பார்த்திங்கன்னா நல்லா ப்ளூ கலர் கான்ட்ராஸ்ட் கலரில் இருக்குது. ஸோ நம்ம சாரி கலர் யூஸ் பண்ணும்போது தான் அது ரொம்ப அழகாக நல்லா கனெக்ட் ஆகி அழகாக தெரியும் அப்படிங்கிறதுனால நான் இந்த த்ரெட்ஸ் கூட எடுத்திருக்கேன். பட் சேம் டைமில் சீக்கிரமாக முடிக்கணும், அதனால் நான் எப்படி பண்ண போகிறேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து புட்டாஸ் எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது வந்து ஒருத்தங்களோட ரொம்ப நாள் ரிக்வெஸ்ட்னு கூட சொல்லலாம். நான் வந்து சரி அதை யோசிச்சிட்டே இருந்தேன், ஈஸியாக எப்படி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த வீடியோவில் கரெக்டாக சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதே நான் மார்க் பண்ணிட்டேன் இப்போது. ஸோ நான் வந்து நெக்லைன் வந்து எனக்கு இந்தளவுக்கு வந்துடும் நீங்களேன். இப்போது அதுக்கு மேலே நம்ம புட்டாஸ் போடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணுவோம். ஒரு சிலர் வந்து புட்டாஸ் பிடிக்கும், ஒரு சிலர் வந்து புட்டாஸ் வேணாம் நெக்லைன் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. பட் நம்ம புட்டாஸ் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ப்ளவுஸே நம்மளுக்கு ஃபுல்லாக ஒர்க் இருக்கிற மாதிரி இருக்கும், கிராண்டாக இருக்கும். இப்போ அதாவது நம்மளுக்கு பட்ஜெட் கம்மி ஆனால் எனக்கு ஒர்க்கு நிறையா இருக்கணும் அப்படின்னா நம்ம நிறைய புட்டாஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். புட்டாஸுமே அந்த மாதிரி தான், உங்களுக்கு குட்டி குட்டி புட்டாஸ் வேணுமா பெருசு வேணுமா, அது வந்து அதுவும் கஸ்டமர் டிபெண்ட்ஸ் தான், இல்லை அவங்களோட பட்ஜெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து அந்த மாதிரி ஒரு சின்ன ப்ளவுஸ் அப்படிங்கிறனால நம்ம குட்டி குட்டியாக தான் கொடுக்க போகிறோம். இது எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் எந்த மாதிரி இதை நான் மார்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது தான் அவங்க கேட்டது. ஸோ இதுக்கு இது வந்து ஒரு 3/4 ஸ்லீவ் அப்படிங்கிறதுனால நான் 2 இன்ச் கேப் எடுத்திருக்கேன். ஸோ இங்கேயும் 2 இன்ச் இருக்கும், இந்த ஹைட்டும் 2 இன்ச் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி இந்த ரெண்டு இதுவுமே ஒரே அளவாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஈவனாக இதை பிரிக்க முடியும், ஈவனாக அந்த ஸ்பேஸ் பண்ண முடியும். இல்லை நீங்கள் ரேண்டமாக கோலத்துக்கு புள்ளி வைக்கிற மாதிரி நம்ம வச்சோம் அப்படின்னா இந்த ஸ்பேஸ், அதாவது இதுக்கும் இதுக்கும் இருக்கு இந்த ஹைட் ஸ்பேஸ் வந்து மேலே கீழே போக சான்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு அது மாதிரிலாம் ஆயிருக்கு. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது இதோட ஒரு புட்டாக்கும் இன்னொரு புட்டாக்கும் இருக்கிற கேப்பும், ஸோ அதுக்கான ஹைட்டும் ஒரே அளவாக எடுத்துட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு ஈக்குவலான புட்டாஸ் கிடைக்கும். ஸோ இது மார்க் பண்ணுறதும் அப்படி தான், நீங்கள் வந்து நார்மல் டிசி மார்க்கரில் மார்க் பண்ணிக்கோங்க, இந்த கிளாஸ் மார்க்கிங் அது மாதிரி எதுவும் மார்க் பண்ண வேண்டாம், ஏன்னா அதில் அழிக்க முடியாது, அப்புறம் நம்மளுக்கு அது ரொம்ப அசிங்கமாக தெரியும், அதனால சொல்கிறேன். ஸோ இது நீங்கள் பண்ணி பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணேன், அப்புறம் இந்த கோடுமே நம்ம கோடு போட்டுட்டெல்லாம் மார்க் பண்ண வேண்டியதில்லை. இப்போ 2 இன்ச் இங்கிருந்து 2 இன்ச் நம்ம ஏதாவது ஒரு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கேலை வச்சுட்டு அப்படியே நம்ம நேராக மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து புட்டாஸ்க்கு வந்து மார்க் பண்ணுவேன். ஸோ இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இதுக்கு நம்ம என்ன ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து ஒரு 3/4 ஸ்லீவு. இப்போ பார்டர் கொடுத்துட்டு அங்கங்கே புட்டாஸ் கொடுக்க போகிறோம். இப்போ பார்டரில் என்ன கொடுக்குறோங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பார்டருக்கு 2 லைன் ஜாரி கொடுத்துட்டு ஒரு லைன் வந்து சுகர் பீட்ஸ் கொடுத்துட்ருக்கேன். இப்போ நான் வந்து இதுக்கு 2 இன்ச்னு அளவு சொல்லியிருந்தேன் இல்லையா, இது வந்து கொஞ்சம் லாங் ஸ்லீவ் அப்படிங்கிறதுனால, ஒருவேளை ஷார்ட் ஸ்லீவாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த சைஸை வந்து கம்மி பண்ணிக்கலாம். பட் இந்த அகலம் உயரமும் வந்து ஒரே அளவாக இருந்தது, இப்போ 1 இன்ச்னா 1 இன்ச் 2 இன்ச்னா 2 இன்ச்னு அளவாக இருந்தது அப்படின்னா ஈவனாக கிடைக்கும் நம்மளுக்கு. எதுவும் வந்து ஒரு லைன் கீழேயும் ஒரு லைன் மேலேயும் போகாமல் நல்லாயிருக்கும். இன்னொன்று வந்து இதுக்கு அந்த ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கோங்க, அந்த ஹைட். இப்போ வந்து இங்கேருந்து இப்படி ஸ்கேல் வச்சுட்டு மார்க் பண்ணிக்கோங்கன்னு சொன்னதில்ல, இந்த மாதிரி கண்ணாடி ஸ்கேல் வாங்கி வச்சிட்டிங்கன்னா நல்லா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மர ஸ்கேல் டேப்பு அதெல்லாம் கொஞ்சம் மர ஸ்கேல் நம்மளுக்கு கரெக்டாக அது எப்படி இருக்குங்கிறது தெரியாது. டேப்பு வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் வளைஞ்செல்லாம் போகிறக்கு சான்சஸ் இருக்குது, அதனால் நீங்கள் இந்த கண்ணாடி ஸ்கேல் ஒன்று வாங்கி வச்சிட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்டரில் போடும்போது இந்த மாதிரி கொஞ்சம் ஜாரி சிக்கும் சில டைம்.
நல்லா ரொட்டேஷன் கொடுத்து எடுத்துக்கோங்க. இப்பயும் ஆகும் சில டைம். ஓகே, நான் இந்த இது ஃபுல்லாக போட்டுட்டு அடுத்தது காமிக்கிறேன். ஒரு லைன் இது போட்டுட்டு காமிக்கிறேன். இது ரொம்பவே சிம்பிளான டிசைன் தான், பட் நம்ம எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் இது வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சுது. நான் வந்து சிம்பிளாக முடிக்கணும், சீக்கிரமாக முடிக்கணும், சாரிக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப நேரம் யோசித்தேன். சாரியில் வந்து இந்த ட்ரையாங்கிள்ஸ் இருந்தது, ஸோ அதை அடித்து நம்ம எதாவது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன். ஃபஸ்ட்டு வந்து த்ரெட் வச்சு ஏதாவது பண்ணலாமா அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு டிசைன்ஸ் பார்த்தேன், பட்டு எனக்கு அதெல்லாம் வந்து இதாக இல்லை, அதனால் இது கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு. இது வந்து நானாக யோசிச்சு தான் பண்ணுறேன். ஸோ பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், பட் நம்ம அதை த்ரெட் கொடுக்கும்போது தான் அது ஒரு கேம் சேஞ்சிங்காக இருக்கும். பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு லைன் சுகர் பீட்ஸு, பெரிய பீட்ஸ் ஒரு லைன் கொடுக்க போகிறேன். எகைன் சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டு தான் நான் அடுத்த டிசைன் பண்ண போகிறேன். ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் முடிச்சுட்டு காமிக்கிறேன். ஒரு வேளை நான் போட ஏதாவது ஏதாவது எனக்கு ஐடியாஸ் தோணுச்சு அப்படின்னா நான் அப்போவே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது நெக்லைன் முடிச்சிட்டேன். இங்கே குட்டி குட்டி புட்டாஸ் கொடுத்துருக்கேன். இந்த புட்டாஸ் வந்து நம்ம வீடியோவில் நிறையா பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு போரே அடிச்சிருக்கலாம். பட் இந்த இடத்துல நம்ம அதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக த்ரெட் கொடுக்கும்போது அது ரொம்ப அழகாக மாறிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா புட்டாஸில் இப்படி சிங்கிள் லைன்ஸ் லைன்ஸாக கொடுத்துட்டு போகிறத விட இப்போ நான் இங்கே ஆரம்பித்து இப்படி 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 ஜிக்ஸாக போட போகிறேன். ஸோ ஒரே சமயத்தில் நம்மளுக்கு ரெண்டு லைன் போட்ட மாதிரி இருக்கும். எனக்கு இன்னமும் இந்த மாதிரி இப்போ ஒரு லைன் முடிச்சுட்டு இன்னொரு லைன் அப்படி வரதை விட இந்த மாதிரி எடுத்து ஜிக்ஸாக்காக போடும்போது நூலும் கீழே நல்லா டைட்டாக நிற்குது. சேம் டைம்ஸ் நம்ம டக்குன்னு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வேலை முடிஞ்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஸோ இது எனக்கு எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, பட் இப்போ நம்ம எப்படி போட்டாலும் டைம் விட்டுக்காக தான் எடுக்க போகுது. பட் நம்ம இந்த மாதிரி இப்போ இதை முடிச்சுட்டு ஒரு லைன் முடிச்சுட்டு அடுத்த லைன் போகிறத விட இப்போ நான் இந்த மாதிரி ஒரு லைன் முடிச்சுட்டு டைட்டாக்கான்னு பார்த்துப்போம். இப்போ நான் இங்கே வந்துட்டேன். ஸோ அப்படி பண்ணும்போது நூலும் கொஞ்சம் நல்லா டைட்டாக நிற்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங், எதுவும் லூஸ் ஆகாமல் அப்படியே நல்லா இருக்கிற மாதிரி ஃபீலிங். ஸோ அதனால் நான் புட்டாஸ் போடும்போது இந்த மாதிரி கொஞ்சம் நூலை வந்து ஜிக்ஸாக்காக தான் எடுத்துப்பேன். ஸோ இது கிட்டக்கிட்ட தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்படி எடுத்துகிட்டு ஒரு குட்டி பேக் லாக் போட்டுக்கணும், அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். ஸோ இந்த புட்டாஸ் எப்படி போடுறதுன்னு நம்ம நிறைய வீடியோவில் தெளிவாக சொல்லியாச்சு, அதனால் அப்படியே நான் ஜஸ்ட் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் ஜிக்ஸாக்காக எடுக்கும்போது இன்னும் அது டைட்டாக நிற்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் அப்படி தான் பண்ணியிருக்கேன். இது வந்து 1 inch கேப் கொடுத்து இந்த இடத்துல லைட்டாக ஒரு 2 threads போகிற அளவுக்கு இந்த இடம் கேப் இருக்குது, இதுக்குள்ளே கேப் இருக்குது. அதே மாதிரி இந்த மாதிரி 3 சுகர் பீட்ஸ் தான் கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம த்ரெட் வச்சு இந்த கலர் த்ரெட்டு வச்சு நம்ம வந்து இதை மேலே பண்ண போகிறோம். ஸோ அப்படி பண்ணும்போது இதோட லுக்கே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம இதை முடிச்சுட்டு அடுத்தது பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நிறைய இந்த புட்டா மார்க்கிங் பற்றி தான் இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நிறையா டிப்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதை நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு அடுத்தது காமிக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா இதுக்கு நான் ஃபுல்லாக புட்டாஸ் கொடுத்து முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து த்ரெட் வச்சு இதுக்கு மேலே ஒரு அவுட்லைன் கொடுக்க போகிறோம். ஸோ எப்படி கொடுக்குறேங்கிறது பார்க்கலாம். பக்கத்தில் வந்து மோட்டார் ஓடிட்டுருக்கு, ஸோ அந்த சத்தம் கேட்டுட்டே இருக்கும். ஸோ அதை என்னால் அவாய்ட் பண்ண முடியலை. ஸோ நம்ம அதுக்கப்புறம் வாய்ஸ் ஓவர் கொடுத்தாலும் அவ்வளோ நல்லா இருக்காது, அதனால தான் நான் இப்படியே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் பார்டருக்கு கொடுத்துட்ருக்கேன், நான் அதை காமிக்கிறேன். இந்த மாதிரி த்ரெட் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கை இந்த மாதிரி சைடில் எடுத்து பின் பண்ணிடுங்க, இல்லாட்டி கை கீழே வைக்கவே நம்மளுக்கு இதாக இருக்கும். ஸோ இதை நான் எப்படி இது அவுட்லைன்னா இந்த மாதிரி ஒரு முக்கோணம் ஷேப்புக்கு நான் கொடுக்க போகிறேன். ஸோ சாரியில் அந்த மாதிரி ஒரு மோட்டிவ் வருது, அதனால் நான் இன்னும் இந்த ஷேப் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். சாரி கலர் த்ரெட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நான் ஃபில் பண்ணுறேன். வந்துட்டு இந்த மாதிரி கண்டினியூ பண்ணிவிட்டு எகைன் அதை அப்படியே நான் கண்டினியூ பண்ணி அடுத்த ஸ்டிச்சுக்கு கொண்டு போகிறேன். ஸோ இதே மாதிரி தான் போட போகிறேன். நான் இந்த புட்டாஸில் போடும்போது இன்னொரு டைம் தெளிவாக காமிக்கிறேன். ஸோ இது பாருங்கள், நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நல்ல ப்ளூ கலர், ஆக்சுவலாக இது பிளாக் மாதிரி தெரியுது, பட் ப்ளூ கலர்
ப்ளூ கலரில் இந்த மாதிரி இருக்கும்போது சாரி கலர் யூஸ் பண்ணும்போது ரொம்ப டார்க்காக ரொம்ப அழகாக இருக்குது, நேரில் பார்க்க ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன புட்டாவை இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணும்போது எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிளாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதோட கிளியர் இமேஜ் வந்து நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ப்ளூ கலர், அதாவது அதோடய ஒரிஜினல் கலரில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ளவுஸ் கண்டிப்பாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம், ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இமேஜ் கிடச்சதுக்கு அப்படின்னா கண்டிப்பாக கம்யூனிட்டி போஸ்டில் அப்லோட் பண்ணுறேன், நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய டிசைனிங் வீடியோ தான் வரப்போகுது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.